மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கிரிக் டாக். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு நடக்க இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் தான். இந்த மேட்ச் ஷார்ட் பவுண்ட்ரிஸ் கொண்ட ஷார்ஜாவில் நடக்க போது இந்த கிரவுண்டோட பிச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பிச். ஸோ பேட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஃபோர் எடுக்கிறதுக்கும் சிக்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸில் பவுலிங் சூப்பராக இருந்ததுனால நல்லாவே கண்டெயின் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்ப ரன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சதில்லை. ஆனால் இது வரைக்கும் நார்மலான ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பிச்சில் வந்துட்டு பவுலர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கிறது தான். போன மேட்சில் கூட மும்பை இந்தியன்ஸ் சூப்பராக பவுலிங் போட்டு நல்லாவே கண்டெயின் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கேகேஆரும் ராஜஸ்தான் ராயல்ஸும் 24 மேட்ச் ஹெட் டு ஹெட் போயிருக்காங்க. அதில் கேகேஆர் 12 மேட்ச்லையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் 11 மேட்ச்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டை முடிஞ்சிருந்திருக்கு. ப்ராபபிள் 11, அதாவது இந்த 11 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ப்ராபபிள் ராஜஸ்தானுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஜெய்ஷ்வால், எவின் லூவிஸ், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, கிளென் ஃபிலிப்ஸ், டேவிட் மில்லர், ராகுல் டிவேட்டியா, அப்புறம் போன மேட்சில் இருந்த குல்தீப் யாதவுக்கு பதிலாக கார்த்திக் தியாகி மறுபடியும் உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு பதிலாக கேசி கரியப்பா உள்ள வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரும் நல்ல ஒரு லெக் ஸ்பின்னரும் கூட. ஸோ அவர் உள்ள வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் முஸ்தபிர் ரஹ்மானுக்கு பதிலாக ஒஷ்னே தாமஸ் உள்ள வரதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சேட்டன் சகரியா, இது 11 இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன்ஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரயன் பராக், ஷாம்சி, லயம் லிவிங்ஸ்டன், லோம்ரார். ஸோ இவங்க நல்ல பேர் இருக்காங்க. லோம்ரார் மறுபடியும் உள்ள வந்து விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அதே டீம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆண்ட்ரைட் ரசல் இன்ஜுரிலேருந்து சரியாகி வந்துட்டார்னா அவர் மறுபடியும் டீமுக்குள்ளே வந்தாலும் வந்துடுவார். ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் 11 என்னவாக இருக்குன்னா சுபன் கில், வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திருப்பதி, நிதிஷ் ராணா, இயான் மார்கன், தினேஷ் கார்த்திக், சுனில் நரேன், ஷக்கீப் அல்லசன், சிவம் அவி, டிம் சௌதி, வருண் சக்கரவர்த்தி, இவங்க 11 பேர் விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஆப்ஷன்ஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, லாக்கி ஃபர்கியூசன், ஆண்ட்ரே ரசல், கமலேஷ் நாகர்கோட்டி, இவங்க 4 பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேரும் உள்ள வந்து விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ரே ரசல் இன்ஜுரி சரியாச்சுன்னா அவர் உள்ள வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல மோஸ்டா டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபோர்ஸ் பேட்டிங் தான் இருக்கிறாங்க. நிறைய ரன் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பவுலிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 149. இதே மாதிரி இன்னொரு மேட்சோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல கிரிக் டாக்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.